வணக்கம், நான் உங்கள் கௌரி சங்கர், சின்ன சண்டியர் சேனல்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விவேகானந்தரோட கோட்டு. என்ன கோட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, வி ஆர் வாட் அவர் தாட்ஸ் மேடஸ், ஸோ டேக் கேர் அபவுட் வாட் யூ திங்க். வேர்ட்ஸ் ஆர் செகண்ட்ரி, தாட்ஸ் லிவ், தே ட்ராவல் ஃபார். இதோட தமிழாக்கம், நம் எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்குகிறது. எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். சொற்கள் இரண்டாம் நிலை, சிந்தனைகள் வாழ்கின்றன, அவை வெகு தூரம் பயணிக்கிறது. இதுதான் இதோட தமிழாக்கம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோமோ அதை நடக்கும்னு சொல்லுவாங்க. நினைக்கிறது தான் நடக்கும், பார்த்து நினைங்கன்றதை இந்த கோட்டில் சொல்ல வர்றது. அதனால் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து என்னால் பேசலாம், ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் வந்து சுத்தமான எண்ணமாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது தரக்கூடிய எண்ணமாக இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கோயில் போகிறீங்கன்னா உங்களுக்கு மட்டுமே வேண்டக்கூடாது, உலகம் நல்லா இருக்கணும், உலகம் அமைதியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொரோனா போயிட்டுருக்கு, யாருக்கும் கொரோனா வரக்கூடாது, கொரோனா வந்து சீக்கிரமாக நாட்டை விட்டு போயிடணும், உலகத்தை விட்டு போயிடணுன்ற பிரார்த்தனைகள் தான். இதுதான் வந்து நல்ல எண்ணங்கள். இந்த எண்ணங்கள்லாம் வந்து அதை போட்டிருக்காங்களே, சிந்தனைகள் வாழ்கின்றன, அவை வெகு தூரம் பயணிக்கிறது. சிந்தனைகள் வாழ்கின்றன, அதான் அது எண்ணம் வந்து வாழும். நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை. அது நம்ம என்ன பேசினா என்ன, என்ன பண்ணால் என்ன, என்ன நினச்சா என்ன, யாருக்கு என்ன தெரிய போகுது, அது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நடக்கிறது, நீங்கள் நல்லதே நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் நல்லதே நடக்கும். நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நினச்சிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படின்னா அந்த நெகட்டிவ் ஒரு நாள் நடந்து தான் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த கோட்டில் தெரிய சொல்ல வர்றது. இன்னொரு தடவை அந்த படிச்சுற தமிழாக்கத்தை, நம் எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்குகிறது. ஆம், நம் எண்ணங்கள் தான் நம்மளே உருவாக்குது. எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே வர விடவே கூடாது. சொற்கள் இரண்டாம் நிலை, ஆமாம், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் அடுத்தபட்சம். சிந்தனைகள் வாழ்கின்றன, அவை வெகு தூரம் பயணி. இதுதான் இந்த கோட்டில் சுவாமி விவேகானந்தர் சொல்ல வந்தது. அதாவது நம்ம எண்ணங்களை நம்ம இன்னும் நல்லா பக்குவப்பட்டு நல்ல ஒரு எண்ணங்களை வளர்த்துப்போம். எந்த மதம் எந்த ஜாதியை சேர்ந்தாலும் பரவாயில்ல, நமக்குன்னு சொல்கிற சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் யார் சொன்னாலும் சரி, நல்ல எண்ணத்துக்காக தான் நம்ம வாழணும். கெட்ட எண்ணத்துக்காக வாழக்கூடாது, கெட்ட எண்ணத்தோடு வாழவே கூடாது. கெட்ட எண்ணங்கள்லாம் நெகட்டிவிட்டி தான் நான் சொல்கிறது. அதனால் உங்களோட எண்ணங்களை வந்து தூய்மையானதாக வச்சுக்கோங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க, யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க, யாரையும் பழகி படி வாங்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஓ இப்படி நடந்து, ஓ நீ எப்படி பண்ணியா, நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு வீம்புக்கு பண்ணாதீங்க. ஏன்னா உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது, மாறும், நிலை மாறும். உங்கள் எண்ணத்தில் மட்டும் நீங்கள் நல்ல இன்னொட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போவும் நடந்து தான் இருக்குது, நல்ல போயிட்டு நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது எல்லாருக்கும், எக்ஸப்ட் கொரோனா. கொரோனாவால் பாதிக்கப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மனசில் தைரியமாக வச்சுக்கிட்டு அந்த தடுப்பூசியை போட்டுக்குங்க. மனசு தைரியம் வேணும். தடுப்பூசி போட்டால் இந்த மாதிரி ஆகுது, ஹார்ட் அட்டாக் வருது, கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படின்லாம் நினச்சி பார்க்காதீங்க. உங்களுக்கு வேணால் தடுப்பூசி போட போகிறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா போடும்போது மனநிலையை நல்ல ஒரு தீர்மானத்தோடு போங்க. இந்த தடுப்பூசி என்னை ஒன்றும் பண்ணாது, இந்த தடுப்பூசி போடுறதுனால எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் வந்து எப்போவுமே நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கேன், எனக்கு வந்து நல்ல கெட்டதும் நடக்காது, நல்லது நடக்கும் அப்படி நினச்சி போட்டிங்கன்னா மனசு தான் பாதி, நம்பிக்கை தான் பாதி, மீதி தான் வந்து அந்த கெமிக்கல் குலை, அந்த தடுப்பூசி, அதெல்லாம் மெடிசன் எல்லாமே. மனநிலையை சுத்தமாக வச்சுக்கோங்க, மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க, தைரியமாக இருங்க. தைரியமாக இருக்கிறது அதோட முக்கியம், எல்லாத்தோட முக்கியம் தைரியமாக இருக்கிறது தான். எதுக்குமே பயப்படக்கூடாது. எண்ணத்தை நல்ல எண்ணம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அதோடு சேர்ந்து தைரியத்துக்கு வர வச்சுக்கோங்க. நிறைய நல்ல புஸ்தகம் படிங்க. விவேகானந்தர் புஸ்தகமே நிறைய இருக்குது, நீங்கள் கிண்டிலில் கூட கிடைக்குது. நீங்கள் கிண்டிலில் மெம்பர் அப்படின்னா கிண்டிலில் இருக்குது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு புக்ஸாக வேணும்னா ராமகிருஷ்ணா மிஷனில் நேரில் போய் வக்கெட் வாங்கிங்க. சென்னை மயிலாப்பூரில் இருக்குது ராமகிருஷ்ணா மிஷன், அந்த டெம்பிள், யூனிவர்சல் டெம்பிள் இருக்குது, அங்கே லைப்ரரி மாதிரி இருக்கும். ஐ மீன் லைப்ரரி கிடையாது, புக்ஸை விற்கிறாங்க, புக் ஸ்டோரு.
அங்கே போய் வாங்கிக்கோங்க. நல்ல நல்ல சின்ன சின்ன கோட்ஸ்லாம் படிங்க. விவேகானந்தர் விவேகானந்தர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 மனுஷரெலாம் கிடையவே கிடையாது இந்த தேதியில். அவ்வளோ நல்லதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் ராமகிருஷ்ணனோட பக்கா சீடருன்றதை நிரூபிச்சிருக்கார் நிறைய விஷயத்தில். ஸோ நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே எண்ணுவோம், கொரோனாவிடம் போராடி வெல்வோம், என்றும் நாம் வெல்வோம். நன்றி, வணக்கம். அன்பே சிவம், அன்பே கடவுள்.